தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி பரிசுத்த நாள். முதல் ஞாயிறுல இருந்து இந்த ஞாயிறு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் பயங்கரமான ஒரு கொரோனா வருது, பிரிட்டன்ல இருந்து வருது, முதல்ல சைனால இருந்து வந்துச்சு, இப்ப இந்த தேசத்துல இருந்து வருது அப்படிங்கிறாங்க. எங்க இருந்து வந்தாலும் சரி, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே பொல்லாப்பு, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். திரும்ப சொல்ல சத்தமாய், சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தம் சிறகுகளால். ஹல்லேலூயா. கொரோனாக்கு பயப்படுறவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உள்ள பயம் இருக்கு பாஸ்டர், ஆனா வெளியே சொல்ல வெக்கமா இருக்கு, அப்படிதானே சொல்றீங்க? ஆனா உள்ள கர்த்தர் இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர் இருக்கிற இடத்துல மரணம் ஆளுகை செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் நல்ல விசுவாசத்தோட இருங்க. எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், என்னை நடத்துகிறவர். இந்த வருஷத்துல நம்மளை பாதுகாத்தது போல 2021 அவர் சட்டைகளின் மறைவிலை வைத்து காப்பா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, தலைப்பு அடங்கி இருக்கும் பொழுது ஆளுகை செய்கிறவர்களாய் நம்ம மாறலாம். நிறைய பேருக்கு அடங்கி இருக்கவே பிடிக்காது. இந்த இருக்கான ஒரு பையன், குட்டி பையன், எங்க இருக்கிறான் அவன், சோயலு, அவனை தூக்கி மடியில வச்சு இழுத்து பிடிச்சி வச்சுக்கங்க, அவன் உங்களை திமிரி கையை தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சிருவான், வெளியில வந்துருவான். அப்ப இந்த வயசு பையனுக்கே உள்ள அடங்கி இருக்க முடியலன்னா, இன்னைக்கு அநேகரால என்ன செய்ய முடியல தெரியுமா? சில காரியங்களுக்குள்ளே அடங்கி இருக்க முடியவில்லை. கீழ்ப்படிதலுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு மனிதன் ஒரு காரியத்தின் கீழே அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுது நாம் தேவனை விட்டு விலகுகிறோம், எப்பொழுது நாம் மீறுதலுக்குள்ளே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடங்கி இருக்க முடியாம நம்முடைய துணிகரத்தினாலே நாம் வெளியே வரும் பொழுது அநேக சேதாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. காயினும் ஆபேலும் ஆதாமும் ஏவாளும் ஏதென் தோட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் சமாதானமாய் இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அவர்கள் ஏதென் தோட்டத்தை விட்டு வெளியில வந்தார்களோ, அப்பொழுதே காயின் ஆபேலை கொலை செய்து போட்டான், அவர்கள் எரிச்சலாய் மாறி போனார்கள். ஆகவேதான் இன்றைக்கு தேவன் எச்சரிக்கிறார், நீ அடங்கி இருக்க உன்னால முடியலன்னா நீ அநேக நஷ்டங்களை சந்திப்பாய், ஆனால் அடங்கி இருக்கும் பொழுது உன்னை ஆளுகை செய்கிறவனாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யோபு 36 அதனுடைய 11 வசனத்தை பெண்கள் வாசிங்க, அதனுடைய 12 வசனத்தை ஆண்கள் வாசிங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் அடங்கி இருந்தால் நாட்கள் நன்மையாயிருக்கும், வருஷங்கள் செழிப்பாய் செல்வமாயிருக்கும். அப்போ அடங்கி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தீங்களா, செல்வம். அம்மன் அல்லேலூயா. அடுத்த வசனத்தை ஆண்கள் சைடு வாசிங்க, பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு அழிவுக்குள்ளே போய்விடுவார்கள். இந்த ரெண்டு வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அடங்குகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அடங்காதவர்கள் மாண்டு போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. நல்லா கவனித்து பாருங்கள், தேவன் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கே அடங்கி இருக்க வேண்டும்? உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே ஒரு தாயும் தகப்பனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அடங்கி கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். கணவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த கணவனுக்கு கீழே நாம் அடங்கி
இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு ஒரு முதலாளியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த முதலாளிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் அடங்காமல் திமிரு கொண்டு எழும்பும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ மாண்டு போவாய் என்று எச்சரிக்கிறது. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அப்போ ஒரு உயர்வு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆகுது எனக்கு, சரியா? திருமணம் பண்ண போது சில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த காம்பவுண்ட் வீட்டில்தான் நாங்க குடியிருந்தோம். நம்ம பாக்கிய அக்கா ஒவ்வொரு நாளும் எங்களை பார்ப்பாங்க. இந்த காம்பவுண்ட்லதான் நாங்க குடியிருந்தோம். குடியிருக்கும் பொழுது சின்ன சின்ன ரூம், 2 ரூம் தான் அதுல இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். அங்க இருக்கிற பாத்ரூம் பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன பாத்ரூம். அந்த பாத்ரூம்லயும் பைப்ல தண்ணி எல்லாம் வராது. நம்ம என்ன செய்யணும்னா வெளியில போய் தண்ணி மோந்துட்டு வந்து உள்ள கொண்டு வந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இப்போ எங்க அம்மா அப்பா அந்த முன்கால தான் இருப்பாங்க. யாராவது கெஸ்ட் வந்துட்டா இல்லை எங்கள் அக்கா மாமா வந்துட்டா அவங்களும் முன்காலில் தான் இருப்பாங்க. அதே பக்கத்தில் தான் இப்படி உட்காந்துருக்குறாங்கன்னா இங்கனக்குள்ளே தான் என்னது இருக்கும்? பாத்ரூம் இருக்கும். பாத்ரூமுக்குள்ளே போனால் நமக்கு சங்கட்டமாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. சின்ன அறைக்குள்ளே ஒரு பாத்ரூம், எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. துவைக்கணும்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய பாக்கியநாதன் சார் வாசலில் தான் உட்காந்து நாங்கள் என்ன செய்வோம்? துவைப்போம். அவர் கார் இங்கே வந்த உடனே அந்த துணியெல்லாம் அள்ளிக்கொண்டு என்ன செய்வோம்? வேறு இடத்துல கொண்டு போய் வைப்போம். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உண்மையாகவே எப்சிக்கெல்லாம் அந்த வாழ்க்கை என்ன செய்யலை? பிடிக்கலை. அடிக்கடி சொல்வாப்புல, நம்ம இங்கே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டத்தோடு இருக்கிறோமே. அது பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஹாஸ்டலில் வார்டன் பிரின்ஸிபால் மாதிரி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிடணும், இப்போ பைபிள் வாசிக்கணும், இப்போ ஜபம் பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும். இல்லைன்னு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது. புரியுதாப்பா? நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. அந்தந்த நேரத்தில் அப்படி அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு காரியமாக இருப்போம். நான் தான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், எங்கள் அம்மா தான் வார்டன், எங்கள் அப்பா தான் பிரின்ஸிபால்னு எங்கள் அக்காட்டெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிறோம் நாங்கள். ஏன்னா அவங்க ஒழுக்கத்தோடு எங்களை என்ன செஞ்சாங்க? வளர்த்திருக்கிறார்கள். இத்தனை மணிக்கு மேலே தூங்கக்கூடாது, காலையில் எந்திரிச்சோன்னே வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு கட்டுப்பாடோடு அவர்கள் என்ன செஞ்சாங்க? எங்களை வளர்த்தாங்க. இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் அதிகமாக சிரிச்சா கூட வைவாங்க, அளவுக்கு அதிகமாக சிரிச்சா வைவாங்க. ஒரு காரியத்தை அளவுக்கு அதிகமாக செஞ்சா சத்தம் போடுவாங்க. அப்போ எங்களுக்கு இதுக்குள்ளே அடங்கி இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வரும். பாருங்க, கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் நாங்கள் அந்த சின்ன வீட்டில், உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில ஒரே ஒரு வயர் கட்டில் தான் வெளியே எடுத்து போட்டு நாங்கள் படுத்திருப்போம். அவ்வளோ கஷ்டத்தோடு அவ்வளோ வேதனையோடு நாங்கள் அடங்கி இருந்தோம். நாங்கள் நினைத்தா வா எஃப்சி நம்ம தனியாக போய் வேற ஒரு வீட்டில் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு போயிருக்க முடியும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து, ஹலேலூயா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அங்கே அடங்கி இருந்ததுனால தான் இன்றைக்கு கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹலேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களாம் சொன்னாங்க, பாஸ்டர் 3500 ரூபாய்க்கு இவ்வளோ வசதியோட வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? அது ரோட்டுக்கு மேலே இருக்கிறீங்க. ஆண்டவர் அருமையாக கொடுத்துருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தனி லெட்டின் பாத்ரூம் அவங்க ரூமுக்குள்ளே, எங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் தனியாக, யாராவது வந்தால் முன்னாடி ஹாலில் படுக்க வைக்க, அந்த பக்கம் ஓப்பனில் பயன்படுத்தக்கூடிய நிறைய இடங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசாலத்திற்கு நாங்கள் எடுத்த உடனே வரல. எப்படி வந்தோம்? இக்கட்டில இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறி வந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே தாவுல எங்க போயிடணும்? விசாலத்துக்கு போயிடணும். இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்க மாட்டேன், இந்த பிரச்சனைக்குள்ள நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த வேதனைக்குள்ள நான் இங்க இருக்க மாட்டேன், அவன் என்ன என்னை குறை சொல்றது, அவன் என்ன என்னை கண்டிக்கிறது, இவனுக்கு கீழெல்லாம் நான் அடங்கி இருக்க மாட்டேன், நீ என்னடா என்னை ஆளுகை செய்யறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாராலையும் அடங்கி இருக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடங்கி இருக்கிறவனால மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அடங்கி இருக்கணும்னா
நமக்கு பிடிச்சதெல்லாம் விட்டாதான் நம்மளால அடங்கி இருக்க முடியும். இந்த அடங்கி இருக்கிறது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன். அப்ப அந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நம்ம எப்படித்தான் இருக்கணும், என்ன செய்யணும், அடங்கிதான் இருக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு 2வது மனைவியா வேலைக்காரி வந்தா, ஆகார் என்கிறவ. அவளுக்கு குழந்தை பிறந்த பொழுது எல்லாரும் சந்தோஷமாய் வைத்திருந்தார்கள். ஆனால் என்றைக்கு ஒரிஜினல் முதலாளிக்கு, ஒரிஜினல் மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சோ, அன்னைக்கிலிருந்து ஆகாரை புறம்பே தள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆகாரை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆகாரை நெருக்க ஆரம்பித்தார்கள். இதில் அடங்கி இருக்க முடியாம இந்த ஆகார் பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு, இனிமே நாங்கள் இருக்க மாட்டேன், நான் இங்கே எனக்கு கொடுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லி தப்பிச்சு ஓடும் பொழுது, ஆதியாகமும் 16:9 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ திரும்பவும் உன் ஆச்சாரண்டைக்கு போ, நீ தப்பிச்சு வந்திருக்கிற, அங்க இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்குன்னு தப்பிச்சு வந்திருக்கிற, ஆனா நான் சொல்றேன், திரும்ப அங்கதான் நீ போகணும். அவன் கையின் கீழே அடங்கியிரு. அங்கதான் அவ திட்டுறா, அங்கதான் அவ கொடுமைப்படுத்துறா. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே திரும்பி போங்கிறார். அதுவும் போய் சும்மா இல்ல, அங்க போய் அடங்கியிரு. அந்த வார்த்தை நிறைய பேருக்கு இப்படி வார்த்தை சொன்னா பிடிக்காது. சுதனா வீட்டுக்கு திரும்பி போய் அடங்கிரு, போங்க, நானே தப்பு நொய் நொய்ங்கிறாங்க தான் இங்கிட்டு வந்திருக்கிறேன் சொல்லுவாங்க நம்ம சில நேரத்தில். எப்சி உன்னுடைய மாமியார்ட்ட போய் அடங்கிரு, எப்படி அடங்கி இருக்கிறது, எப்ப பார்த்தா நொய் நொய்ங்கிறாங்க. நம்ம வந்து பேசுற வார்த்தையை தான் நான் பிராக்டிக்கலா என்ன செய்யறேன், ரஜினா பாப்பா தன்ராஜிக்கு எப்படி அடங்க, அவர் லொடலொடத்தவரியா, எப்ப பார்த்தாலும் குத்திட்டே, அவர்கிட்ட போய் எப்படி நான் அடங்கி இருக்கிறது, இப்படி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. இதே மாதிரிதான் ஆகார பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாங்க, போய் உன் ஆட்சியாரத்துல அடங்கியிரு. அடங்கி இருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா, எதிர்த்து பேசக்கூடாது, என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், அடங்கி அமைதலா இருக்கும். 10வது சொல்லுகிறது, நீ அடங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை பார்த்து, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், சும்மா இல்ல மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீ போய் அடங்கி இரு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இந்த கஷ்டத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருங்கள், இந்த பாடுகளுக்குள்ள நீங்கள் அடங்கி இருங்கள், இந்த உபத்திரவத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்கள். கர்த்தர் சொல்றார், அடங்கி இருக்கிற உன்னை பெருக பண்ணுவேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் செல்வ செழிப்போடு தகப்பனுடைய வீட்டில் வாழ்ந்தார், ஆனால் அடிமையாய் போய் எகிப்தில் அடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா அருமையான வசனம், 41:40 வாசியுங்கள், நீ உன் அரண்மனைக்கு அதிபதியாக இருப்பாய். இது யோசேப்புக்கு அந்த ராஜா சொல்ற வார்த்தை. உன் வாக்கின்படியே இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அடங்கி இருப்பார்கள். இந்த சிங்காசனத்துல மட்டும்தான்பா நான் உன்னை விட பெரியவனா இருப்பேன், ஆனா எல்லாத்துலயும் நீ தான் பெரியவன். ஒரு கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இந்த அடங்கி இருக்கிற ஆசீர்வாதத்தினாலதான், யோசேப்பு அடங்கி இருந்தனாலதான் இன்னைக்கு அவனுக்கு கீழே அந்த தேசமே அடங்கி வந்தது. ஆமைன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது, உயர்வு எங்க இருக்கிறதுன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம வேதனைப்பட்டாலும் சரி, அவங்க சொல்றது பிடிக்குதோ அவங்க சொல்றது பிடிக்கலையோ, ஆனா நம் தேவனுக்கு கீழே நாம் என்ன செய்ய வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில எத்தனை பேரு இந்த ஆராதனை வேலையில ஒப்பு கொடுக்கறீங்க, ஆண்டவரே நான் இதற்கு கீழே அடங்கி இருக்கிறேப்பா, இதை விட்டு நான் ஓட விரும்பல, ஆண்டவரே இதை விட்டு நான் விலகி போக விரும்பல, இங்க பிரச்சனைன்னு அங்க ஓடுனா அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கும், அங்க பிரச்சனைன்னு அங்க ஓடுனா அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கும், எங்க ஓடுனாலும் பிரச்சனை நம்மளை தொடர்ந்துதான் வரும். ஆனா கர்த்தர் ஜெயத்தை நீங்க இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பொறுமையோட அமர்ந்திருந்து நான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று
அறிந்து கொள்ளுங்கள். ஓடும்போது தெரியாதுங்க, அமர்ந்திருந்தாதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது அங்க இருக்கிற வார்டன் எங்களை பார்த்து சொல்வாரு, நான் உங்களை கொடுமைப்படுத்துவேன், நீங்க சாப்பாட்டுக்காக இங்க வந்திருக்கிறீங்க, தட்டை தூக்கிட்டு இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கொடூரமா பேசுவாரு. அது எதுக்காக தெரியுமா? அந்த வார்த்தைக்கு கீழே நாங்க அடங்கி இருக்கிறோமாங்கிறத செக் பண்றதுக்காக. ஏ என்னையா, சாப்பாட்டுக்காக இங்க வந்திருக்கிறோம், எங்க வீட்டுல எவ்வளவு சாப்பாடு இருக்கு தெரியுமா அப்படின்னு நாங்க ஓட விரும்பல. அவர் சொல்ற வார்த்தைக்கு அடங்கி இருந்தோம். பாத்ரூமை நீதாண்டா கழுவணும், லெட்டினை நீதான் கழுவணும். ஒவ்வொரு நாள் காலையில் கிட்டத்தட்ட 20-30 அந்த லெட்டின்களை கழுவி விடும் பொழுது அவன் அடங்கி இருக்கிறானா என்பதை ஆண்டவரும் பார்க்கிறார். அந்த வேதாகம கல்லூரி நிர்வாகமும் பார்க்கிறது. அவன் அடங்கி இருக்கும் பொழுதுதான் இன்றைக்கு இப்படி தேவ சமூகத்தில் நின்று பிரசங்கம் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதாவது ஒரு இடத்துல சிக்கல்னா இன்னொரு இடத்துக்கு ஓடாத, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாத, அடங்கி இருக்க கற்றுக்கொள். உன் கணவருக்கு கீழே, உன் மனைவிக்கு கீழே, உன் குடும்பத்திற்கு கீழே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனுக்கும் தாய்க்கும் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டு வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த முறை உபாகமம் 21:18 ஒருவர் எடுத்து வாசியுங்கள். உபாகமம் 21:21 எடுத்து வாசியுங்கள். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லை கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் அந்த அடங்காம போற பிள்ளைக்கு என்ன பேரு? துஷ்ட பிள்ளையா. அவனை சாகும்படி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஒருத்தன் கீழ்படியாம ஒருத்தன் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அவனை சாகுற வரைக்கும் கல்லெறியணுமா? இன்னைக்கு அந்த சட்டம் இருந்துச்சுன்னா அத்தாடி நினைக்கவே பயமா இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தன் கீழ்படியாதவன், ஒருத்தன் அடங்காதவன் உனக்குள்ள இருந்தான் அவன் தான் தீமை, அவன்தான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடை. அந்த தீமையே உன்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அடங்காத குணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுங்க, அதுதான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடை. இந்த அடங்காத குணம்தான் தீமை, இதை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டாதான் நான் உன்னோடு வாசம் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அடங்குறீங்களா அடங்க மாட்டீங்களாங்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட குணம் இருக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவு இருக்கிற கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஏன் சொன்னார்னு தெரியுமா? இவன் இங்கே அடங்குறானா? எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, ஒரு குறையும் இல்லை, சகலத்திலையும் திருப்தியா இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் இவர்கள் அடங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இவர்கள் அடங்காம போய் அந்த கனியை புசித்ததுனாலே தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். நம்ம அடங்கிதான் வாழ கர்த்தர் விரும்புகிறார். அது நிரந்தரமா அடங்கி இருக்கிறது அல்ல. அடங்குனீங்கன்னா உயர்த்தப்படுவீங்க, அடங்குனீங்கன்னா பெருக பண்ணப்படுவீங்க, அடங்குனா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அடங்குனா யோசேப்பை போல சிங்காசனத்துல உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சில நேரம் சிலர் சொல்ற வார்த்தை எரிச்சலா தான் இருக்கும், சிலர் சொல்றது கடினமா தான் இருக்கும், சிலர் சொல்றது நமக்கு கோபமா தான் இருக்கும். ஆனா நம்ம அடங்கி இருக்க வேண்டும் தான் வேதம் சொல்கிறது. எபிரியர் 13:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையிலே அநேகர் அடங்கி இருப்பதே கிடையாது, பாஸ்டர் சொல்வதை கேட்பதே கிடையாது. சொல்றது போதகர் என்னதான் கண்டிச்சாலும் அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க செயல்படுவாங்க. அப்படி பட்டீங்கன்னா சபையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது, சபையிலிருந்து வருகிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் ஊழியக்காரன் ஆகணும். ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனான கதை என்னத்துக்காக சொல்லுங்க பாப்போம். ஆடுகள் ஆடுகள் தான், மேய்ப்பன் மேய்ப்பன் தான். எல்லாருக்கும் ஊழியம் செய்யக்கூடிய தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் எல்லோரும் ஊழியத்தையும் செய்யணும், ஒரு சபைக்கு கீழே அடங்கியும் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேரால ஒரு சபைக்கு கீழே கண்டிப்புக்கு கீழே அடங்கி இருக்க முடியாது. பாஸ்டர் என்னை திட்டுறாரு, பாஸ்டர் என்னை கோபப்படுத்துற மாதிரி பேசுறாரு,
அதனால இந்த சபையில நான் இருக்க மாட்டேன்னு ஓடுறாங்க. ஆனா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா, அங்கதான் உங்க ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. எங்க நமக்கு கஷ்டமா இருக்குதோ, எங்க நமக்கு துயரமா இருக்குதோ, எங்க நமக்கு வேதனையா இருக்கோ, அங்கதான் உங்க ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகாருடைய ஆசீர்வாதம் எங்கே அவள் துன்பத்தை கண்டாலோ அங்கேதான் வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்ல, திரும்பி போ, திரும்பி போய் அடங்கிரு, அப்பொழுதுதான் உயர்த்தப்படுவாய். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம அடக்கி வளர்க்கணும். பெற்றோர்களே, உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். உங்கள் பிள்ளை அழகாக இருக்குன்னு செல்லம் கொடுத்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல திறமையாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடைக்கணும், அடைக்கி தான் வாழணும். மாட்டுக்கு மூக்கணாங்க ஏற்பட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா தம்பி? அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது என்ன செய்வாங்க, இழுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகள் மேலே கண்ணை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் திசை மாறி போறாங்க, ஒரு அளவுக்கு மேல மொபைல கையில வச்சிருக்கிறாங்க, ஒரு லெவலுக்கு மேல எதிர்த்து பேசுறாங்க, அவங்களுடைய காரியங்கள் சில சூழ்நிலைகளை மாறுதுன்னா உடனே என்ன செய்யணும், இழுத்து நிறுத்தம். இத செய்யலன்னா தேவன் உங்களை விட்டு விலகிடுவார். இதுதான் உண்மை. நீங்க அடங்கி வாழ்வதும் ஒன்று, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அடக்கி வளர்ப்பதும் தேவை நம்முடைய வாழ்க்கையில. ஏலி அதை செய்யாம விட்டுட்டாரு, அதனாலதான் ஆண்டவருக்கு ஏலியின் மேல கோபம். நான் சின்ன பிள்ளையில சண்டே கிளாஸ்ல அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு பையன் ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது ஸ்லேட்ல எழுதுற குச்சி திருடிட்டு வந்துட்டான். உடனே அவங்க அம்மா பார்த்தாங்க. அந்த பையன் சொன்னாயம்மா, பக்கத்துல இருக்க பையன் இருந்து தெரியாம குச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, வெரி குட், அம்மாவுக்கு ₹1 மிச்சப்படுத்திட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது பேனா திருடிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தானா, அம்மா சொன்னாங்களா, வெரி குட், ₹20 மிச்சப்படுத்திட்ட, அம்மாவுக்கு பேனா வாங்குற காசு மிச்சம் அப்படின்னாங்களாம். பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது ஒருத்தனை அடிச்சு போட்டானா, அப்பயும் அம்மா சொன்னாங்க, வெரி குட், என் மகன் ரொம்ப திறமைசாலியா வளர்ந்துருக்காங்க. பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டான், இப்போ அவனுக்கு தூக்கு தண்டனை, அவனை வந்து மரணத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அப்போ அவன் சொன்னானா, எங்கள் அம்மாவை ஒரு தடவை நான் என்ன செய்யணும், அவங்க அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, ஓடி போய் காதை கடிச்சு துப்பிட்டானா. சொன்னானா, நான் ஒன்னாம் கிளாஸில் குச்சி திருடிட்டு வந்திருந்தப்ப என்னை ரெண்டு அடியை போட்டு திருத்தி இருந்தேன்னா நான் இன்னைக்கு இப்படி மரணத்துக்கு நேராக என்ன செஞ்சிருக்க மாட்டேன். அப்போ வெரி குட், வெரி குட்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் வாழ்க்கை பாலாக போயிடுச்சு அப்படின்னா. நான் தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கமாய் வளர்க்கவில்லை என்றால் உங்க பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்த்தர் உங்களிடத்துலதான் கணக்கு கேட்பார். போய் யாருக்கிட்டே, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டியோ எதிர்த்த வீட்டுக்காரன்ட்டே கேட்க மாட்டாரு, உங்ககிட்ட தான் கேட்பாரு. ஆகவே உங்க பிள்ளைகளை நீங்கள் அடக்கி வளர்க்க வேண்டும். உங்க பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவனை பிரம்பினால் அடி, அவன் சாக மாட்டான், அவன் உனக்கு நல்ல பிள்ளையா, ஒழுக்கமுள்ள பிள்ளையா என்ன செய்வான், வளருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா ஆசீர்வாதமும் எதுக்குள்ள அடங்கி இருக்குது, அடங்கி இருக்கிறதுல நம்முடைய குடும்பம். ஒரு கணவனுக்கு கீழே ஒரு மனைவி அடங்கி இருக்கும். ஆனா இன்னைக்கு மனைவிக்கு கீழே தான் கணவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடங்கி. நான் எந்த கல்யாணம், இப்ப கூட கல்யாண வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். கணவனுக்கு கீழே மனைவி என்ன செய்யணும், அடங்கி இருக்க வேண்டும். அதற்கு கீழே பிள்ளைகள், இவங்க ரெண்டு பேத்துக்கு கீழே என்ன செய்யணும், அடங்கி இருக்கு. ஆனா கணவர்களை வந்து மனைவிகள் தான் அடக்கி வச்சிருக்கிறாங்க. தப்பா நடக்குது, அங்க என்ன நடக்குது, எங்கேயாவது தப்பு நடந்தா இல்ல அந்த காரியம் நல்லா இருக்குமா, உங்ககிட்டதான் கேக்குறேன். பூண்டு இஞ்சி எல்லாம் தட்டி புளி எல்லாம் கரைச்சி சாம்பார்ல ஊத்தி வைக்க முடியுமா, நல்லா இருக்க. அதே போலதான் கணவனுக்கு கீழே மனைவி அடங்கி இருக்கணுமே தவிர, மனைவிக்கு கீழே கணவர் அடங்கி இருந்தா சாம்பார்ல புளி ஊத்துன மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்காது பாக்குறதுக்கு, அது ஆசீர்வாதமா இருக்காது. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட காரியத்துல நீங்கள் கரெக்டா நடத்தும் பொழுது தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் மனைவி மேல நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் அன்பு செலுத்துவதே கிடையாது. இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்ட சில கட்டளைகள், இதன்படி வாழுகிற குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும்.
இது மாதிரி நம்ம வாழ்றது கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் ஆசீர்வாதத்தை கேட்க வந்துடும். ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல? ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்தல? ஆண்டவர் சொன்ன, கொடுக்கப்பட்டதில் நீ நிலைத்திருக்கவில்லை, கொடுத்த காரியத்தை நீ உண்மையாய் செய்யவில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க தேவன் விரும்புற மாதிரி உங்க குடும்பத்தை நடத்துனீங்கன்னா தேவன் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உங்க விருப்பத்தின்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தினால் உங்கள் குடும்பம் போய் நிற்க வேண்டிய இடம் ஒரு முட்டு சந்தா தான் இருக்கும். அதுக்கு மேல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, அதுக்கு மேல மேன்மையை பார்க்க முடியாது. நீங்கள் தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உங்க இஷ்டப்படி வாழாதீங்க. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஒரு டைம் இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும். காலையில 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. அதையும் தாண்டி என் இஷ்டத்துக்கு தான் நான் எந்திரிப்பேன், 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னீங்கன்னா நீங்களே உங்க குடும்பத்துக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமும் வராது. இங்க வைக்க போற வாக்குத்தத்த அட்டைய 100 நீங்க எடுத்துட்டு போனாலும் ஒரு வாக்குத்தத்தை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இதுல வாக்குத்தத்தை இல்லைங்க, வாக்குத்தத்தம் இங்க இருக்குது. நம்ம நடந்து கொள்ளுகிற விதத்துலதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்க சோம்பேறியுடைய கை ஆசீர்வதிக்கப்படாதுன்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுறுசுறுப்பாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு வாஞ்சையோடு செய்யணும். ஆமென், அல்லேலூயா. எப்படி செய்யணும்? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே குமிஞ்சு கிடக்கும். என்னது என்னது? துணி மணி அப்படிங்கிற துணிமணி இவ்வளவு குமிஞ்சு கிடக்கு. ஏன் குமிஞ்சிருக்குன்னு தெரியுமா? எதுக்காக? சோம்பேறித்தம். நாளைக்கு துவப்போம், நாளைக்கு துவப்போம், நாளைக்கு துவப்போம். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா இது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. நம்முடைய வீடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், சரியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்க வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வருவேன். யாருடைய வீடு சுத்தமா இருக்கோ அவங்களுக்கு நான் 1,00,000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்காங்க. இந்த ஒரு வாரம் உங்க வீடு எப்படி இருக்கும்? ஏ, துணி எதுக்கு கட்டில போடுற? எடுத்து வை, பாஸ்டர் வருவாரு, வந்து பார்த்தாருன்னா அந்த துணிக்கா 1,00,000 இழந்துடக்கூடாது. எடுத்து அங்க வை, மடிச்சு வை, வீரர்களை வை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அப்படியே கண்டோம். நான் ஒரு வாரம் வராம அதுக்கு அடுத்த வாரம் வந்தேன்னு வச்சுக்கோங்க. நம்ம தலையில மட்டும்தான் துணி இருக்காது, இது எல்லா அவர் தான் வரலையே. இதே மாதிரிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்க கூட உறவாட விரும்புகிறார். ஆதாமும் ஏவாளையும் சந்திக்க அனுதினமும் அந்த தோட்டத்திற்கு கர்த்தர் வந்தா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு காலையில வராரு, படுத்திருக்கிற கொரட்டை வீட்டுக்கு ஆண்டவர் பாக்குறாரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் நீங்க இங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் பரலோகத்துல இருக்கிறேன் ஆண்டவரே. பரலோகம்னா எங்க? தூக்கத்துல பரலோகம் போயிருவாங்க. புரியுதான சொல்றது? தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை நம்பி எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தறிக்கட்டு போய் கிடக்குது. ஒன்னு விடிய விடிய செல்போன் பார்த்துட்டு இருக்கு, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. அதை தூங்க வச்சுட்டு தான் நீங்க தூங்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அடக்கி வளர்க்கணும். உங்களுக்கு குடும்பத்தை நீங்கள் ஒழுக்கமாய் நடத்தும் பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.